நினைக்காதீரா, இப்போதான் கீழே வந்து மண்டையெல்லாம் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா பைக் அலசிட்டு இருக்கு நினைக்காதியா. சொல்கிறேன், காரணம் இருக்குது. என்னை பிடிச்ச பீடையெல்லாம் இதோட போட்டு, இனிமேல் எனக்கு ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் பைக்கை கழுவிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பைக் வந்து இன்னும் காயக்கூட இல்லை, நம்ம ஆனால் பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். சரி ஓகே, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் போகிற வழியிலே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக சொல்கிறேன், நம்மளுக்கு எனக்கு என்னன்னே தெரிலங்க. எங்கேயே போனாலும் ஒரு வாரமாக தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. கௌசி கேட்குறா, என்னடா உனக்கு என்னதான்டாச்சு? இப்போ நான் அந்த விளாக் எடுக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு தரங்கள் என்னென்னா, வீட்டில் வலிக்கு விழுந்து எந்திரிச்சிட்டாரு, அதையும் நான் போகிற வழியில் உங்ககிட்ட காட்டுறேன். முனங்கையில் அடிபட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி சரி, இந்த ரைட் ஹேண்டில் முனங்கை போச்சு, லெஃப்ட் ஹேண்டில் அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போச்சு. அது எப்படி போச்சு அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு என்னென்னா, ஒரு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலையே. சரி ஆரம்பிக்கிறேன். அது என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு பையன் வந்து என் பைக்கில் விழுந்துட்டான். அந்த பையனுக்கு என்னாச்சு, எனக்கு என்னாச்சு? அந்த பையன், இதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பையன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன். அப்போ பிரச்சனை எவ்வளோ பெருசாக ஆகிருக்கும், எவ்வளோ பெருசாக, அதுவும் காலேஜ் முன்னாடி காலேஜ் வாசல்லே நான் ஒரு பையனை அடிச்சிட்டேன் பைக்கில். அப்போ என்ன ஆயிருக்குன்னு நீங்களே யோசிங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பைக்கில் ஒரு பிரச்சனை. அது என்னென்னா, நேற்று நடந்த அந்த ஆக்சிடெண்ட்லாம் என்னோடய ஹேண்ட் பார் வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆனது மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. உண்மையாகவே இது பெண்ட் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ செக் பண்ணிடுவோம். இப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது, என்னன்னே ஒன்றும் புரியலை. சரி, அதுக்கு முன்னாடி என் பைக்கில் எங்கேயும் இங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? முன்னாடி இந்த நம்பர் பிளேட்டு போச்சு. அதாவது அந்த பையன் வந்து கரெக்டாக அந்த முனங்கை வந்து அந்த நம்பர் பிளேட்டில் தான் அதை அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், அதை நான் இப்போ பெயிண்ட் பண்ணி மறைச்சிட்டேன். அப்புறம் அந்த கியர் போடுற கம்பி வந்து உள்ளே வந்துருச்சு. தென் இந்த பெயிண்ட் அடித்து இதை மறைச்சாச்சு, அதையும் கொஞ்சம் அப்படியே நெளிப்படுத்தாச்சு. சரி, இன்னும் என்னென்னா, இன்னும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இது இருக்கா, ஃபுட் ரெஸ்ட்டு, அது ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் அடியும் இல்லை. அப்புறம் அந்த இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்க்ராட்ச், ஏன்னா நான் அந்த ஒன் சைடாக தான் போய் விழுந்தேன். அந்த கண்ணாடி கம்பி அதுவும் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இவ்வளோதான் நம்ம பைக்கில் அடி. ஆனால் உள்ளக்கு இன்னும் எது எது அடி வாங்கியிருக்குன்னு எனக்கே தெரியலை. சரி ஓகே, இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்தா இப்படி புள்ளிங்க மாதிரி ஒத்த கையில் ஃபோன் பேசிட்டு போவாங்க இவங்களையெல்லாம், போலீஸ்காரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்னை மட்டும் பிடிக்கும். சரி, இப்போ நம்ம வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கோமா? சரி ஓகே. சரி, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, என்னென்ன ஆச்சு இருங்க காட்டுறேன். நம்மளுக்கு பாடியில் எங்கெங்கே டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு, பைக்லேயே இவ்வளோ டேமேஜ், அப்போ பாடியில் ரொம்ப டேமேஜ். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, என்னோடய கை இந்த தெரியுதா, அந்த இடம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த கால் முனங்கால் போச்சு. அப்புறம் வந்து கையில் இந்த அந்த இடம் காலி. இது என்னென்னா, நான் வந்து இன்னும் எனக்கு பெயினாக இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம்னா, இது வந்து இன்றைக்கி காலையில் வலிக்கு விழுந்தேன், நான் அப்போ வரும்போது சொன்னால அது இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு நடக்குது, நான் எப்படி சமாளிக்கிறேன்னே தெரியலை. சரி, அந்த சரி நான் ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தேங்க. அந்த பையன் சுத்தமாக பார்க்கவே இல்லை, டக்குன்னு நம்ம பைக்கில் வந்து விழுந்துட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பையனை நான் திட்டவும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, ஆக்சிடெண்ட்டே ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் நடக்கல தானே, அதனால் அவனை திட்டி என்ன பண்ண முடியும், திட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதோட அந்த பையன் என்ன பண்ணானே, கீழே அப்படியே விழுந்து படுத்துட்டான். நானும் கீழே விழுந்துட்டேன், பைக்கு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து யோசிக்கிறேன், அவ்வளோதான் பைக்கு போயிருக்கும், பெட்ரோல் டேங்கில் அடி வாங்கியிருக்கும், இப்போ கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பையன் அதோட டக்குன்னு பசங்க வந்து தூக்கிட்டாங்க, அதோட என்னையும் தூக்கிட்டாங்க. அங்கனக்குள்ளே இன்னொருத்தர் வந்து, தம்பி இந்த இடமே சரியில்லாத இடம்ப்பா, நேற்று ரெண்டு பேர் இப்படி தான்ப்பா சாகத்திருந்தாங்க, இந்த இடமே சரியில்லாத இடம்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வரமாச்சு. நான் பைக்கை பார்த்தேன், பைக் ஃபுல்லாக நிறையா டேமேஜ். அதோட நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து நான் கேட்டேன், தம்பி என்னடா பண்ணுது அப்படின்னு கேட்டேன். ஆனால் இல்லைண்ணே, ஒரு மாதிரி தலை சுற்றுதுன்னு அப்படின்னு கேட்டுட்டு சொன்னான். அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட தண்ணி வாங்கி கொடுத்தாச்சு. அவனுக்கு தண்ணியும் கொடுங்க, அதோட அவன் நார்மல் ஆகிட்டான். அதோட நானும் சரி ஓகே, நம்ம வந்து அந்த பையனை திட்டவும் முடியாது, காசும் கேட்க முடியும். ஏன்னா பைக்கில் இப்போ எனக்கு தெரிஞ்ச, இப்போ என் பைக்கில் நான் உங்கள்கிட்ட நிறைய ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லலை. எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கிட்டையாவது செலவு இருக்கும். நான் அந்த பையன்ட்டு எப்படி கேட்கணும், ஏன்னா கேட்குறதுனால அது நம்ம மேலே தப்பாயிரும். அப்புறம்
அப்படி நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பாவம் என்ன பிரச்சனையில் வந்தானோ, இல்லை லவ் பண்ணுறது கழட்டி விட்டு போயிடுச்சா, இல்லை செமஸ்டர் பிரச்சனையில் வந்தானோ, இல்லை என்ன இதில் வந்தான் தெரியல, ரோடை பார்க்காம காசு பண்ணால் சரி ஓகே ஓகே இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி அதுதான் இந்த மாதிரி வந்து ரெகுலராக எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக பிரச்சனை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்னா ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே சிரிச்சுட்டே போயிட வேண்டியதான் பைத்தியம் மாதிரி. என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னா நிறையா பிரச்சனை, சில பல அடிகள் விழுகத்தானே செய்யும். சரி இன்னொரு விஷயம், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா எனக்கே தெரில. இப்போ வந்து நம்ம பைக்கில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கே கூட பெட்ரோல் பங்க் இருக்குது, அதை விட்டுன்னு அந்த பக்கம் பெட்ரோல் போடலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இங்கிட்டிருந்து போவே இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், அதுக்கு நான் பேசாமல் அங்கேயே போட்டுருக்கலாம், வீட்டிலேருந்தே ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நான் ஏன் பைத்திய மாதிரி இப்படி இவ்வளோ தூரம் வந்து பெட்ரோல் போட போகிறேன்னு எனக்கே தெரியலை. காலையிலேயே வலிக்கு வர வந்தேன்னா விழுந்துட்டேன், கவுசி வந்து நின்றுட்டு போகணுன்னு சொன்னால் நான் அவட்டுக்கு வேகமாக பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன். சரி ஓகே இருந்தாங்க, இதை சொல்ல தான் நான் அந்த ஒரு விளாக் எடுத்தேன். இப்போ காலையிலேயே இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30-8:00 இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கியா, இருக்கிற வரை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம், பிரச்சனைனா வரத்தானே செய்யும், இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம லைஃப் அப்படியே போனாலும். இது சொல்லுவாங்க பிரச்சனை இல்லாமல் லைஃப் சலிச்சிரும், பிரச்சனை வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிரச்சனை வந்தால் கடுப்பாக இருக்குடா என்ன பண்ணுறேன்னு தெரியலடா எரிச்சலாக வருது அப்படியே டென்ஷன் ஆகுது, ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குதுன்னு. சரி ஓகே எனி திங் எல்ஸ் நடக்கிறது தானே நடக்கும், எது நடந்தாலும் அப்படியே போவோம். சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் தீரன், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.